வெல்கம் டு மை அம்மா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்டூ. ரெசிபியை நம்ம எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம சிக்கன் ஸ்டூ பார்க்க போகிறோம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது. வந்து ஒயிட் கலரில் இருக்கணும், அதனால லைட்டாக வதங்கினா போதும். கண்ணாடி பதத்துக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான பால் பிழிஞ்சி வச்சுருக்கேன், அது சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு பால், 1.5 மூடி தேங்காய் துருவல் எடுத்து பால் பிழிஞ்சிருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். இது முந்திரி, ஒரு 10 முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஊற்றி. அது வந்து சிக்கன் நல்லா வதங்கினதும் சேர்த்துக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டது, சிக்கனை போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1.5 மூடி தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் தான் இதுக்கு மெயினே. சிக்கன் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு சிக்கனு. இப்போ வந்து நம்ம வேக சிக்கன் வேகத்துக்கு ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கிறதுலேயே சிக்கன் வெந்துடும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ ஃபைனலாக அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியை அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி வேணான்றவங்க கார்ன்ஃப்ளவர் மாவு கூட காலைக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணியாக இருக்கட்டு திக்காக ஆகிறதுக்காக தான் இது. முந்திரி ஊற்றுனா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், திக்னஸ் கிடைச்சிடும் நமக்கு. நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா திக் ஆயிட்டது. இந்த ஸ்டேஜில் போதும். இப்போ அடுப்பு ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சிக்கன் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.